திருமதி வானதி உதயகுமார். நான் ஒரு ராமகிருஷ்ண மிஷன் முரகண்டாஞ்சன ஸ்கூலில் நான் டீச்சர் அகாடமி ஆற்றன். நான் வந்து நாங்கள் 90 இடம்பெயர்ந்து நாங்கள் வேறொரு இடத்துல இப்போ காணி வாங்கி வீடு கட்டி நாங்கள் இருக்கிறோம். எங்களோட வளவு வந்து ஸ்கூலை ராமகிருஷ்ண மிஷன் முதல் இயங்கின ஸ்கூல் பக்கத்தில் அந்த ஸ்கூல் சுற்று வட்டாரங்களில் வீடுகளெல்லாம் முள்கம்பி போட்டு அவங்கள வசப்படுத்தியிருந்தவங்க வசம் வச்சுருந்தவங்க பாதுகாப்புக்காக இப்போ 2014 தான் இந்த காணியங்களுக்கு கையளிச்சிருக்காங்க. நாங்கள் அதுக்குள்ளே விட்ட பிறகு சும்மா போய் புல்லுகள் அதில் பிடிங்கி போட்டு வந்த நாங்கள் 2016 தான் எங்களுக்கு வீட்டுக்கு எலவுட் பண்ணி எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தொடங்கினாங்க. 2 தான் அந்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு அத்தி வரைகள் வச்சேன்னா வீடை கட்டி இப்போ ஒரு இடைவெளியில் நிற்கிது. அதுக்கு பிறகு அந்த அதுக்கு பின்னால் ஒரு டொய்லெட் கட்டுவோம்னு சொல்லி இப்போ குழி ஒன்று தோண்டினாங்க. அந்த குழியில் இருந்து நிறைய எலும்பு துண்டுகள் வெட்டக்குள்ளே வெளியில் வந்தது. அப்போ நான் போய் பார்க்குற நேரம் அது எலும்பு நிறைய கிடக்கு. அதோட சேர்ந்து கறி எரிச்ச தடயங்கள் அந்த ரயில் ஸ்லீப்பர் கட்டி எழுற தடயங்கள் எல்லாம் நிறைய கிடக்குது. அப்போ நானும் எல்லோரையும் சில போன பிரதேசவாதி எல்லாம் கூப்பிட்டு காட்டுறது. அவங்க சொன்னாங்க இது எலும்பு துண்டு மாட்டு எலும்புகள் இல்லை, இது மனுஷன் எலும்பு தான் சொல்லி அவங்க சொன்னதுக்கு அமைய நான் அந்த போலீஸுக்கு தெரியப்படுத்தி இப்போ போலீஸ் வந்து பார்த்து அந்த ஏரியாவை அந்த தடை செய்யப்பட்ட பிரதேசமாக அதை கொஞ்சம் இந்த மஞ்சள் இதால் கட்டி ஒருத்தரும் போகாத அளவுக்கு நேற்று முதல் நாள் இன்றைக்கு 2 நாளாகவும் அது தொடர்ந்திருக்கு. இன்றைக்கு ஜட்ஜ் வாரன்னு சொன்னவர் இன்றைக்கு வேற இல்லை, இப்போ நாளைக்கு 9 வாரன்னு சொல்லியிருக்கிறார். வந்த பிறகு தான் அந்த என்ன அவங்க அவர் தான் தீர்மானிப்பார் நினைக்கிறேன். இந்த 90 நிறைய சிற்றாண்டி கேம்பில் இருந்து நிறைய இளைஞர்கள் எல்லாம் கைது செய்தவங்க அதில் என்ற சகோதரங்களும் 3 பாதிக்கப்பட்டார்கள் என்ற சொந்தக்காரர்கள் தான். அதை விட தேவாபுரத்துலேயும் நிறைய பேரை கைது செய்தவங்க அந்த 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 பொடிகளை இது வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்களோ என்ன செய்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் இப்போ யோசிக்கிறோம் இத்தனை 26 போயிட்டுது. சில வேளை அந்த எச்சங்கள் அந்த குழியலில் போட்டு மூடி வச்சிருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகத்தில் தான் இப்போ எல்லோரும் அதை எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. தங்கட குழியலாக இருக்குமோன்ற சந்தேகம் அவங்களுக்கு வருகுது. அப்படி ஒரு தேடல் அப்படி அது நிலை சரியாக இருந்தால் அவங்க தான் நாங்கள் நினைக்கிறோம்.